ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளில் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் நேற்று நடந்த லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இந்த போட்டிக்கு முன்பு ஐபிஎல் போட்டியின் புள்ளி பட்டியலில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதல் இடத்துலையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாவது இடத்துலையும் இருந்தாங்க. இந்த போட்டியில வென்றது மூலமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீண்டும் முதல் இடத்துக்கு சென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போட்டியில சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின மகேந்திர சிங் தோனி ஐபிஎல் வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செஞ்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 ஓவர் முடிவுல ரெய்னா மற்றும் தோனி இவங்களோட அதிரடி ஆட்டத்தின் மூலமா 179 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு 180 ரன்கள் அடித்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி களமிறங்கின ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பந்து வீச்சை சமாளிக்க முடியாம 99 ரன்களுக்கெல்லாம் ஆட்டம் இழந்துட்டாங்க. ஓரளவு சிறப்பாக விளையாடிய ஸ்ரேயஸ் ஐயர் 44 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பேட்டிங் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரே ஓவர்ல அந்த அணியின் வீரர்களான கிறிஸ் மோரிஸ் மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க இரண்டு பேரையும் மின்னல் வேக ஸ்டம்பிங் மூலமா ஆட்டமிழக்க செஞ்சு வெளியேற்றினாரு மகேந்திர சிங் தோனி. முதல் பாதியில 22 பந்துகளில் 44 ரன்களும் இரண்டாவது பாதியில் 2 மின்னல் வேக ஸ்டம்பிங் மூலமாக ஆட்டமிழக்க செஞ்ச மகேந்திர சிங் தோனி ஆட்டம் முடிந்த பிறகு ஆட்டநாயகன் விருதையும் வென்றாரு. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல அவர் வெல்லும் மூன்றாவது ஆட்டநாயகன் விருது இதுவாகும். அதே போல ஒட்டுமொத்த ஐபிஎல்ல சேர்த்து இவர் இதுவரைக்கும் 17 ஆட்டநாயகன் விருதை வென்றிருக்காரு. இந்த போட்டியில் ஆட்டநாயகன் விருதை வென்றது மூலமா ஐபிஎல் வரலாற்றில் அதிக முறை ஆட்டநாயகன் வென்ற இந்தியர்கள் அப்படின்ற பட்டியலில் இவர் வந்து ரோஹித் சர்மாவின் சாதனையை சமன் செஞ்சு முதல் இடத்துக்கு வந்திருக்காரு. ரோஹித் சர்மாவும் இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் 17 முறை ஆட்டநாயகன் விருதை வென்று அதிக முறை ஆட்டநாயகன் வென்ற இந்திய வீரர்கள் அப்படின்ற பட்டியலில் முதல் இடத்துல இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.